அன்பான சொந்தங்களே அருமையான உறவுகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்து பொழுது விடியும் நேரம் நபியின் போதம் இன்றைய இனிய அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒருமுறை ஒரு மனிதரின் கையில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹலி வசல்லம் அவர்கள் ஒரு தங்க மோதிரத்தை அணிந்திருப்பதை கண்டார்கள் அதை கழற்றி எரிந்தார்கள் மேலும் உங்களில் ஒருவர் நரக நெருப்பின் கங்குகளை அடைய விரும்பினால் இதை தன் கையில் அணிந்து கொள்ளட்டும் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் சொல்லு அலைவர் வசல்லம் அவர்கள் அருளினார்கள் நபி அலைவர் அலுவசல்லம் அவர்கள் அங்கிருந்து சென்ற பிறகு அந்த மனிதரிடத்தில் உமது மோதிரத்தை எடுத்துக் கொள்ளும் வேறு வகையில் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறப்பட்டபோது அந்த மனிதர் கூறினார் இல்லை அல்லாஹின் மீது சத்தியமாக கண்மணி நாயகம் ரசூலுல்லா இல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கலட்டி வீசி எறிந்துவிட்டதை மீண்டும் நான் தொடவே மாட்டேன் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லீம் இரண்டாயிரத்து தொன்னூறாவது எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பு சொந்தங்களே ஒரு மனிதனுடைய சாதத் என்று சொல்லப்படக்கூடிய நர்பாக்கியம் இருக்கிறதே இது கண்மணி நாயகம் ரசூல் அலிஸ்லாம் அவர்களுக்கு வழிபட்டு தான் இருக்கிறது நிச்சயமாக ஒவ்வொரு முஸ்லிமினுடைய இந்த உலகத்தினுடைய லட்சியம் என்னவென்று சொன்னால் நேர்வழி பெறுவதுதான் அந்த நேர்வழியின் மூலம் மறுமையில் நர்பாக்கியம் என்று சொல்லப்படக்கூடிய சாதத்தை அடைவதுதான் ஒரு மனிதனுடைய வழிபாடு என்பது பூரணத்துவம் பெறாதவரை நிச்சயமாக சகாதத் என்று சொல்லப்படக்கூடிய நருபாக்கியம் என்பது கிடைப்பது என்பது மிகவும் கடினமாகும் அந்த அடிப்படையில் அல்லாஹு பெருமானர் சல்லா அலுவலாம் அவர்களுக்கு முழுமையாக வழிபடுவதை பற்றி சொல்லுகின்ற போது வயந்துத்திய தகுத்தது நீங்கள் அந்த நபிக்கு வழிபடுவீர்களேயானால் நேர்வழி அடைவீர்கள் என்று சூரா அன்னூர் ஐம்பத்தி நான்காவது வசனத்தில் குறிப்பிடுகின்றான் மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றபோது உங்களுக்கு அந்த ரசூல் எதை கொண்டு வந்தார்களோ அதை பற்றி கொள்ளுங்கள் எதனை விட்டும் அவர்கள் தடை செய்தார்களோ அதனை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் தண்டனை கொடுப்பதில் மிகவும் கடினமானவன் என்று அல்லாஹு தாலா ஏழாவது வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான் அன்பு சொந்தங்களே கண்மணி நாயகம் அலிசல்லாம் அவர்கள் எதை ஏவினார்களோ அதை எடுத்து நடப்பதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றிக்கும் காரணமாக அமையும் இந்த உலகத்தில் எவ்வளவு செல்வங்களை செல்வாக்குகளை அடைந்தோம் என்பது முக்கியமில்லை மாறாக நாளை மறுமையில எப்பேற்பட்ட நன்மைகளையும் அல்லாவுடைய வெற்றிகளையும் அடைந்தோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்றாகும் கண்மணி நாயகம் ரசூல் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபு ஹுரை அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்னுடைய உம்மத்துகள் எல்லோருமே சொர்க்கத்தில் நுழைவார்கள் மருத்துவர்களை தவிர சஹாபாக்கள் கேட்டார்கள் மருத்துவர் என்றால் யார் என்று கேட்டபோது பெருமாள் ரசல் அவர்கள் கூறினார்கள் மன் அல் ஜன்னா எனக்கு மாறு செய்தாரோ அவர் மருத்துவராக கருதப்படுவார் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அருளினார்கள் அன்பு சொந்தங்களே பெருமானார் சல்லுல்லா அலுவலம் அவர்கள் கலட்டி எறிந்த அந்த தங்க மோதிரத்தை பயன்படுத்துவது என்பது ஆகாதது அல்ல மாறாக பெண்களுக்கோ அல்லது அதை விற்பனை செய்து அதனுடைய செல்வத்தின் மூலமாக மற்ற தேவைகளை நிறைவேற்றுக் கொள்வதற்கோ மார்க்கத்திலே அனுமதி இருந்தாலும் கண்மணி நாயகம் ரசூல்லா இல்லாசினுடைய புனிதமான கரங்களால் கழற்றி எறியப்பட்ட இந்த மோதிரத்தை நான் தொடவே மாட்டேன் என்று சொன்னது அந்த சஹாபியினுடைய பரிபூரணமான ஈமானினுடைய அடையாளத்தை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது எல்லாம் வல்ல அல்லாஹ் கண்மணி நாயகம் ரசூல்ல்லாஹ் சல்லா அலிஸ்லாம் அவர்களை எல்லா விஷயங்களிலும் பின்பற்றி நடக்கும் நர்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா